ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to இந்திரா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிறுதானிய உணவு பார்க்க போகிறோம் சிறுதானிய உணவு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அப்படி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துச்சு ஸோ இன்றைக்கி நான் ஒரு சாம அரிசியில் ஒரு உப்புமா பண்ணி காட்டப் போகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள் அட்லீஸ்ட் வீக்லி த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க இதுதான் சாம அரிசி இதில் வந்து நான் வந்து ரெண்டரை கப் எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்லேயே தண்ணியை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வேகம் நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் ரேஷ்யோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி ஸோ நான் இப்போ ரெண்டரை கப்புனால அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டரை கப்புனால ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் ஒரு கப்புன்னா ஒரு வெங்காயம் போதும் கொஞ்சம் கருவேப்பில்ல எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட கொத்தமல்லியெல்லாம் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இஞ்சியும் பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாமரிசி அரிசி கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் காரம் இருந்தால் தான் டேஸ்ட்டு தெரியும் ஸோ அது பார்த்துக்கோங்க இஞ்சி வந்து பூண்டு மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்படியே இல்லைன்னா இடித்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் குக்கிங் ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது பச்சை மிளகா தட்டி போட்ட இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எல்லாமே ஓரளவு முக்கால் வாசி வதங்கினா போதும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் வேக தான் வைக்க போகிறோம் இங்க வந்த உடனே கருவேப்பிள்ளையும் அதுல தூவி விட்டுருங்க இப்போ நல்லா ஒரு பரட்ட பரட்டிட்டு தக்காளியை சேர்த்துடலாம் சிறுதானிய உணவுகள் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும் சோ சாமரசி மட்டும் இல்லாம திணை வரகு அப்புறம் நிறைய இருக்கு கம்பு கேழ்வரகு சோ இதுலாம் நான் இன் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த எல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னா இந்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்திரா சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்த அதே கப்ல இப்போ டூ அண்ட் ஆஃப் கப்பு நான் சாமரிசி எடுத்ததுனால இப்போ அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி எடுத்துட்டு த நம்ம நார்மல் உப்புமா கின்ற மாதிரி தான் தண்ணி மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சாமியும் அதில் சேர்த்தா போதும் சாமையை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இதில் சேருங்க தண்ணி நல்லா வடிச்சிடணும் ஏன்னா அதுலேயும் தண்ணி இருந்தது அப்படின்னா குவான்டிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்று கொலைஞ்சு போயிடும் அதனால அதில் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது பண்ணுங்க இந்த டைம்ல தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று தண்ணியாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இல்லை சாம அரிசி சேர்த்த உடனே சேர்த்துக்கோங்க ஒன்ஸ் பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்ப்பை சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்று கூட போயிடும் இன்னும் கம்மியாக போயிடும் சரி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாம அரிசி வேகிறதுக்கு இந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்புறம் மறுபடியும் திறந்து கலந்து விட்டுருங்க மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் அந்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் எடுத்துருக்க சாமியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ரெண்டரை கப்பை எடுத்துருக்கிறதுனால எனக்கு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் ஒரு கப்பை எடுத்துருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே அது வெந்துடும் ஸோ மூடி வச்சு சிம்லேயே அந்த டைம் இருக்கட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த தண்ணியெல்லாம் வத்திரும் ஸோ நமக்கு பிடிச்சிரும் அப்படின்னு பயப்படாதீங்க தண்ணி வத்தினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல கலர் கலறி விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்போ தான் மேலே இருக்க அந்த சாமியும் நல்லா வெந்துடும் ஸோ டோட்டலி நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு மாதிரி கூல் மாதிரி ஆகிடும் ஸோ நான் அது அது எல்லாமே காட்டுறதுக்காக தான் க்ளீனாக வீடாக எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போது மூடி வச்சுட்டேன் இப்போ நான் ஹை ஃப்ளேமில் மூணு நிமிஷம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் ஒரு கிண்டி கிண்டிடுங்க திருப்பி மூடி வச்சுட்டு சிம்மில் நான் டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கன்னா ஸோ இப்போ தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றிடுச்சு இல்லைங்களா ஸோ இப்போ மறுபடியும் ஒரு கலர் கலர் மறுபடியும் மூடி வச்சிருங்க இப்ப அகைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும் இப்ப பாருங்க நல்ல உதிரி உதிரியா நமக்கு சாமா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதோட காம்பினேஷன் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது அவ்வளோதான் ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்க நிச்சயமாக இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்